ஹலோ 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 நண்பா, எப்படி இருக்கீங்க? ஹலோ நண்பா, ஹலோ நண்பா. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான நம்மளுடைய மொபைல்லேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோட மொபைலுக்கு கால் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாய்ஸை சேஞ்ச் பண்ணி எப்படி பேசுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் தான் ஃப்ரீயாக பேசிக்க முடியும். அதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கடைசியில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் அன்லிமிட்டெட் கால்ஸ் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு இந்த இடத்துல வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே நமக்கு டெஸ்ட் அண்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். ஹலோ ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாய்ஸுக்கு இடையில் இந்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது ரெயின் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்கிற மாதிரியான அந்த எஃபெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்லேருந்து கால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வாய்ஸ் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வாய்ஸில் பேசணும் அப்படின்னா இந்த கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கேரக்டர் கீழே இருக்கக்கூடிய கால் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுடைய டயலர் அப்படி இல்லைனா காண்டாக்டிலிருந்து உங்களுக்கான நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னா அந்த கால் பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகுது. இந்த காலை அட்டன் பண்ணவுடனே இந்த இடத்துல நமக்கு அந்த கேரக்டரை ஸ்வைப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம கால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் அந்த வாய்ஸை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஹலோ ஹலோ நண்பா, எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் நான் இந்த கேரக்டரை ஸ்வைப் பண்ணி டான் அப்படின்ற இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசுகிறேன். ஹலோ நண்பா, ஹலோ நண்பா. இப்போ இந்த வாய்ஸ் நமக்கு ஒரு ரவுடி வாய்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கால் பேசும்பொழுது நம்மளுடைய வாய்ஸை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் கால்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக்க முடியும். பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஃப்ரீயாக பேச முடியும். கீழே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரெடிட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் கால்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்க முடியும். அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அகைன் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கால்ஸை பார்த்தீங்கன்னா பேச முடியும். ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தி அன்லிமிட்டடாக கால் பேச முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.